ஹாய் ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் என்ன பிங் பண்ணியிருக்காருனா, காலையில் வந்து கிளியர் ப்ராஃபிட்டில் இருந்ததும் எண்டு க்ளோசிங்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணதாக சொல்லியிருக்காரு. இது நம்ம நிறையா தடவை பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி ட்ரேடிங் வச்சே நம்ம வந்து பல சைக்காலஜிக்கல் மெத்தட் வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். அண்ட் தென் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக இதில் என்னென்ன சைக்காலஜிக்கலி எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்க, ஏன்னா அவங்கவுங்களோட விதத்தை பொறுத்து எப்படி எப்படி அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காலையில் கிளியர் செல்லிங் மார்க்கெட்டு, ஸோ கிளியராக வந்து எல்லாருமே வந்து ஓரளவு மார்க்கெட் இறங்குன்றதுனால இப்போ இவரும் வந்து ஷார்ட் போயிருக்கிறாரு. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ், லைக் மேபி அவர் எக்ஸாக்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலை, அதனால் நானே வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே எங்கேயாவது வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அரவுண்ட் வந்து இது வந்து 800 புட்டு, நம்ம மேபி 600-700 எடுத்திருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு தானே. ஸோ அரவுண்ட் 150-160 இந்த ஜோனில் வாங்கியிருக்கிறாரு, அண்ட் தென் 180 வந்துட்டார்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து அதாவது வாங்கி ஒரு லெவலில் விற்றுருக்காரு, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ஏறி இருக்குது. மேபி அவர் இங்கே வாங்கி இங்கே கூட விற்றுருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. ஸோ இவர் விற்றதுக்கப்புறம் ஏறிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார். இந்த ஃபைனல் ஸ்பைக்கை பார்த்தோன்னா வந்துட்டு அட் த எண்டில் திருப்பி போய் மறுபடியும் புட்டை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இங்கே ஓரளவு கன்சாலிடேட் ஆகுது, ரீசனபிள் ப்ரைஸ் கிடைக்குதுன்ட்டு அப்புறம் இறங்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1-2 ஆக்கியிருக்காரு, அப்புறம் அப் டு த எண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ ஃபைனலாக வந்து அந்த காலையில் எடுத்த ப்ராஃபிட்டும் போயிட்டு இங்கே வந்து அதான் சொல்லுவோமே, அந்த ஸ்டாப் லாஸை ஒன்று தள்ளி வச்சுருப்பாங்க, அல்லது வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அது போய் அவருக்கு வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இவர் மட்டும் இல்லை, இது வந்து இது ஜென்ரலாகவே இப்போ இதில் என்னென்ன விதத்தில் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட்டில். சரி, ஒரு கேட்டகரி என்னென்னா, இந்த வெயிட் பண்ணுற கேட்டகரி, எடுத்தோடனே வந்து ஜம்பின் ஆக மாட்டாங்க பிளைண்டாக. ஸோ ஓரளவு வெயிட் பண்ணுவாங்க, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, ஃபால் ரெக்கவர் ஆகுது, அண்ட் தென் ஃபால் ரெக்கவர் ஆகுது, ஓகே மார்க்கெட் வந்து இன்னும் வந்து பெரிய அக்ரஸிவ் செல்லிங் இல்லை, வெயிட் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் ஓரளவு ட்ரிகர் ஆயிடுவாங்க. நம்ம இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ ஆஹா, நம்ம இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோம், ஏன்னா இந்த ஜோனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ஆயிருக்கும் அந்த புட் ஆப்ஷனோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் அவர் மாதிரியே தான் அட் த எண்டில் தான் போயிட்டு புட் ஆப்ஷன் வாங்கியிருப்பாங்க, அகைன் மேலே ஏற ஏற வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே போவாங்க, இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இப்போ இதில் எங்கே எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே அடித்ததையோ இல்லை இங்கே செல் பண்ணதையோ, இங்கே செல் பண்ணதோ தப்பு கிடையாது, ஏன்னா இன்ன வரைக்குமே உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அட்லீஸ்ட் இந்த 620 உடச்சிருச்சு, இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஆப்சண்ட் ஆகிரும், அதுதான் பிரச்சனையே வந்துட்டு. இப்போ நீங்கள் இறங்கும் போது வந்து இந்த மிஸ் அவுட் பண்ணிட்டோம், இந்த லெவல்லாம் பிரேக் அவுட்டு, இது கீழே போயிருச்சு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு யோசிக்கிறீங்களே. இப்போ இந்த சார்ட்டே வந்து என்டையராக அப்சைட் நோக்கி போய்கிட்டு இருக்கு, இது என்டையராக உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படவே படாது உங்களுக்குன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த காலையில் இந்த புட்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிற குரூப்பு, அல்லது இங்கே வந்து கரெக்டாக சீக்கிரமே வந்துட்டோங்கிறவங்க வந்துட்டு இந்த ரிவர்சல் ஆகிறத வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி மறுபடியும் செல்லிங் நடக்கும் செல்லிங் நடக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே அப் டு த எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஃபால் கூட நிறைய பேர் திருப்பி ஓகே ரிவர்சல் இங்கே ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் கீழே போகுன்ற ஒரு பிளானுக்கு வந்துடுவாங்க. அதுவும் எப்போனா இந்த எண்டு கரெக்டாக இவ்வளோ தூரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே செல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த ஜோனில் போய் திருப்பி அடிப்பாங்க, ஸ்டாப் லாஸ் மேலே வைப்பாங்க, கரெக்டாக ஹிட் ஆயிரும். ஸோ இது எண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் இது கண்டினியூவாக இருந்தாலும் இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கிறது. இப்போ இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் மாதிரியே தான், அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா இந்த பொறுமை வெயிட் பண்ணுறது பார்க்குறது இதெல்லாம் பிடிக்காது, ஜஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஜம்பின் ஆயிடுவாங்க. பட் ஆனால் என்னென்னா அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக விட மாட்டாங்க, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுவாங்க. ஸோ இந்த மனநிலை உள்ளவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க செல் பண்ண விலையோட கம்மியாக வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புட்டே எடுத்துக்கங்களேன், இங்கே எங்கேயோ என்ட்ரு ஆகிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த விலையை விட வந்து கீழே வந்தால் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏறும்போது ஃபீல் பண்ணுவாங்க, அது அவரை மாதிரியே தான், அதாவது என்னென்னா ஆகா இவ்வளோ தூரம்
போயிடுச்சு அப்படின்னா பட் என்ட்ரு ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க விற்றுட்டாங்க இல்லையா, அந்த விலைக்கு மேலே திருப்பி மறுபடியும் ஃப்ரெஷ் என்ட்ரி போய் இங்கே ஒரு இடத்துல வரலாம். பட் இருந்தாலும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு கேட்காது. வேணால் வீம்புக்குனே வந்து கால் ஆப்ஷன் வாங்குவாங்க இதே இதில் வந்துட்டு. ஏன்னா இவங்க வந்துட்டாங்களாம், அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பணும், அதுக்கப்புறம் லோ கிடச்சா திருப்பி புட்டு போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் இருப்பாங்க வந்துட்டு. ஸோ இவங்களுமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, திருப்பி இருக்கும், மறுபடியும் ஒரு ஸ்பைக் கிடச்சோன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும், ஓகே இது வந்து ஆப்ஷன் இல்லை, அதனால் உங்களுக்கு ரிவர்சல் டவுன் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு அர்த்தம். ஓரளவு வேல்யூவேஷன் கிடச்ச உடனே அது மார்க்கெட்லேயே போகும். ஸோ இங்கே போயிடுச்சு பார்த்திங்களா, இங்கே போயிட்டு திருப்பி வந்து மறுபடியும் இந்த டவுன் அண்ட் தென் திருப்பி இந்த ஒரு ப்ரைஸ் கிடச்சோன்னே இந்த இடத்துல ஜம்பின் ஆயிடுவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக இதில் மாட்டிக்கிடுவாங்க, வெளியில் வரமாட்டாங்க. இந்த நம்ம சொன்னது தான், அதாவது என்னென்னா நீ ட்ரேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலையில் செல்லிங்கில் கூட ட்ரிகர் ஆகிருக்க மாட்டாங்க, இங்கே கூட ஆகிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இன்னும் வந்து இந்த லோவஸ்ட்டு வேல்யூவேஷன் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும். இன்றைக்கி லைக் ஈவன் 15,500 புட்டே எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் எங்கே இருக்குது, ஃபாரவே இல்லை. ஓகே இது ஒன் மினிட்டு, இந்த ஜோன் பாருங்கள் கிட்டத்தட்ட. இப்போ 5 மினிட்ஸ் மாறிடுச்சு, இங்கே பாருங்களேன் இந்த ஸ்பைக்கு சடனாக வந்து நடந்து முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இங்கே எவ்வளோக்குள்ள இருந்துருக்கு பாருங்கள், 7 ரூபா 8 ரூபாயிலிருந்து சடனாக 70 ரூபா போனோடனே மைண்டு இதுவாகிடும், ஆ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, 10 டைம்ஸ் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படி அப்படிங்கும்போது திருப்பி கிடைக்குமா, மறுபடியும் இங்கே வாங்கினா மறுபடியும் இதே லெவல் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெடி ஆகிக்கிடுவாங்க அவங்களே வந்து மென்டலி. பட் அது வந்து பாருங்கள் கிளியராக வந்து ஈவன் கன்சாலிடேட் ஆகிருந்தாலே இங்கே ஸ்டாப்பாக இருக்கும், பட்டு கிளியர் ஆப்போசிட் டைரெக்ஷன் வேறு, நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ சுத்தமாக வந்து அதோடய வேல்யூவேஷன் வந்து எரோட் பண்ணிட்டாங்க வந்துட்டு. ஸோ இந்த இதுதான் இந்த அந்த ஒரு செகண்டு நம்ம ஒரு பண்ணுற அந்த ஒரு சின்ன தப்பு, அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் அடுத்தடுத்த தப்பு. இது எங்கே கொண்டு விடும்னா அதான் ஒரு இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வந்து ஓரளவு தெரியும் கிளாரிட்டி, ஓகே மார்க்கெட் இப்படி தான் இருக்குது, மேல் நோக்கி போகுது, நிஃப்டி எடுத்துக்கிறேன் சாரி கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கிளியர் கிளாரிட்டி தெரியும், செல்லிங் ப்ரெஷரும் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏறுறது மார்க்கெட் கட் ஆகுது இந்த டைரெக்ஷன் நோக்கி போகுது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதில் தான் வந்து நிறையா பேர் லூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும், ஷார்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இதை பற்றி தான் வந்து அந்த வீடியோவே போட்டோம், நம்ம எல்லாம் போடுறோம், எல்லாம் சில பேர் கேட்டுக்கிறாங்க. ஆனால் என்ன சைக்காலஜிக்கலாக இப்போ இதுவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் சொன்னாலும் இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி சில பேர் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்ப்பாங்க, இல்லை ஃபுல்லாக பார்த்தாலுமே கேட்குறது கேட்டுக்கிறாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர், ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஏன்னா அது அவங்க மேலே இருக்கிற தப்பு கிடையாது, அது ஜென்ரலாகவே மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது. அது நானாக இருந்தாலும் சரி, நம்ம பெரிய ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஆளாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஸ்கூல்லேயே வந்து தெரியும். லைக் ஒரு ப்ரொஃபஸர் இவங்க வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனல் எக்ஸாமில். ஒரு 1/2 hour வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க, அப்போ நமக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஓகே நம்ம வந்து இன்னையிலேருந்தே படித்தோம்னா நமக்கு கஷ்டப்பட மாட்டோம் எண்டில் அப்படின்ற ஒரு ஈவன். படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களும் சரி, அட்லீஸ்ட் வந்து இவங்க கிளியர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, அவங்க வந்து ஹை ஸ்கோருக்கு வந்து யோசிப்பாங்க. பட் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த 1-2 நாள் அப்படியே இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. திருப்பி கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு முத நாள் தான் வந்து உட்காருவாங்க. ஸ்கூலில் கூட ஓரளவு படிப்பாங்க, இந்த காலேஜ்லாம் பார்த்திங்கன்னா அட் த எண்டு நம்ம அந்த ப்ரீவியஸ் டே இல்லை ஒன்று அந்த விடிய விடிய உட்காந்து சில பேர்லாம் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அது அந்த செகண்டு உங்களுக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்கே. ஈவன் இப்போ யூடியூப்லேயே வந்து ஃபால்ஸ் இது கொடுக்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க, பட் கரெக்டாக ஜென்யூனாக கொடுக்குறவங்க, ஸ்ட்ராட்டஜி மெத்தடு நிறைய சொல்லி கொடுக்குறவங்க நிறையா இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, நிறையா இது பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து அந்த பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு ஏதோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நான் பண்ணுறதான் பண்ணுவேன்னா
இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது இதுவுமே ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். சரி சும்மா வந்து வீடியோ போட்டால் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வந்துட்டு இப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும்னா, மார்க்கெட் வந்து அப்படி தான். நீங்கள் வந்து நான் தான் அதை திருப்பி திருப்பி அதை தான் சொல்லியிருந்தீங்களே, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணும். நான் வந்து மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு ஈஸி, நீங்கள் வந்து நீங்கள் தான் தப்பு பண்ணுவீங்களா சொல்ல மாட்டேன். இந்த மார்க்கெட்டோட டிசைனே அந்த மாதிரி தான். அதனால தான் ஏன் பெரிய பிளேயர்ஸ் வந்து பையிங் சைடு போகாமல் செல்லிங் சைடு போகிறாங்கன்னா, அதில் லாஸ் பண்ணுறதுக்கான அளவு கம்மி, பட் இதில் உங்களோட என்டையர் கேபிட்டலுமே வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அதுதான் இந்த பையிங்கில் உள்ள பிரச்சனை. ஸோ இதை அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ.